எக்ஸசைஸ் 8.1 ப்ராப்ளம் நம்பர் 7 பாருங்கள். ஏபிசிடி இஸ் ஏ ரோம்பஸ், ஷோ தட் த டயகனல் ஏசி பைசெக்ட் ஏ ஆஸ் வெல் அஸ் சி அண்ட் த டயகனல் பிடி பைசெக்ட்ஸ் பி ஆஸ் வெல் அஸ் ஆங்கிள் டி. ஸோ இதுதான் வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏபிசிடி வந்து ஒரு ரோம்பஸ். ஸோ நான் ஒரு ரோம்பஸ் ட்ரா பண்ணியிருக்கேன், அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஏபிசி டி அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதில் ஏசி அப்படின்றது ஏவையும் சியையும் பைசெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. டயகனல் ஏசின்றது ஏவையும் சியையும் பைசெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணும். அப்போ இங்கே ஏசி இது ஒருக்கு டயகனல், இது வந்து பார்த்திங்கன்னா ஏவையும் பைசெக்ட் பண்ணுது சியையும் பைசெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணும். ஏவையும் பைசெக்ட் பண்ணுது சியையும் பைசெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணும். ஆக்சுவலாக இது ரோம்பஸ் அப்படின்றதால எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதை நான் ஆங்கிள் 1 எடுத்துக்கிறேன், இதை ஆங்கிள் 2 எடுத்துக்கிறேன், இதை ஆங்கிள் 3 எடுத்துக்கிறேன், இதை நான் ஆங்கிள் 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ நமக்கு தெரியும் ஏபிசிடின்றது ஒரு ரோம்பஸ், ஏபிசிடின்றது ஒரு ரோம்பஸ். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்களேன், ஏசிபி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, ட்ரையாங்கிள் ஏசிபி. இதில் ஏபியும் பிசியும் ஈக்குவல், ஏபி ஈக்குவல் டு பிசி. ஏன்னா ரோம்பஸில் எல்லா சைடுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இந்த ஈக்குவல் சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ஆங்கிள் 2 ஈக்குவல் டு ஆங்கிள் 4, ஆங்கிள் 2 ஆங்கிள் 4 எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும், ஓகேங்களா. இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஏபியும் சிடியும் பேரலல் லைன்ஸ், ஓகேங்களா. ஏபி பேரலல் டு சிடி, ஏபியும் சிடியும் பேரலல் லைன்ஸ், ஓகேங்களா. ஸோ நான் அதை ட்ரா பண்ணி காமிக்கிறேன் அந்த லைன்ஸு. ஸோ இந்த ஏபியும் சிடியும் பேரலல் லைன். ஸோ இது பேரலல் லைன்னா இது வந்து டிரான்ஸ்வர்ஸலாக இருக்கும். அப்போ அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் இல்லையா, அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், ஓகேங்களா. அப்போ 2 3 ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள் 2 ஈக்குவல் டு ஆங்கிள் 3. அதே மாதிரி 1 4 ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 4. ஏன்னா ஏபியும் சிடியும் பேரலல். அப்போ ஏசி அப்படின்றது ஒரு டிரான்ஸ்வர்சல், ஏசின்றது வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல். அப்போ 2 3 ஈக்குவல், 1 4 ஈக்குவல். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், ஓகேங்களா. அப்போ ஆங்கிள் 1 4 ஈக்குவலாக இருக்குது, ஆங்கிள் 1 4 ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி 4 வந்து 2 ஈக்குவலாக இருக்குது, 4 வந்து 2 ஈக்குவலாக இருக்குது, 4 வந்து 2 ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி 2 வந்து 3 ஈக்குவலாக இருக்குது. அப்போ எல்லா ஆங்கிளுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ இது எல்லா ஆங்கிளுமே ஈக்குவல் அப்படின்னா ஏவையும் பைசெக்ட் பண்ணுது சியையும் பைசெக்ட் பண்ணுது, ஏவையும் பைசெக்ட் பண்ணுது சியையும் பைசெக்ட் பண்ணுது. தேர்ஃபோர் ஏசி பைசெக்ட்ஸ் ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் சி. ஸோ ஏசின்ற டயகனல் வந்து பார்த்திங்கன்னா ஏசின்ற டயகனல் ஆங்கிள் ஏவையும் பைசெக்ட் பண்ணதாக பாதியாக பிரிக்குது, ஆங்கிள் சியையும் பாதியாக பிரிக்குது. ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதுவும் பாதியாக பிரிக்குது, இதையும் பாதியாக பிரிக்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம சம் சால்வ் பண்ணியாச்சு, ஏ ஆஸ் வெல் அஸ் சி அது வரைக்கும். இப்போ டயகனல் பிடி பைசெக்ட்ஸ் பி ஆஸ் வெல் அஸ் டி. இப்போ நம்ம இந்த பிடியை கன்சிடர் பண்ணி இதே மாதிரி போடணும், ஓகேங்களா. பிடியை கன்சிடர் பண்ணி இதே மாதிரி போடணும், ஓகேங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் அகைன் அந்த டயக்ராம் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரோம்பஸ். ஸோ இது ஏ பி சி டி. ஸோ இதில் நம்ம இந்த பிசியை கன்சிடர், பிடியை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஆங்கிளை 7 எடுத்துக்க போகிறேன், இந்த ஆங்கிள் 8 எடுத்துக்க போகிறேன், இந்த ஆங்கிள் 9 எடுத்துக்க போகிறேன், இந்த ஆங்கிள் 10 எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து ரோம்பஸ் அப்படின்றதால எல்லா சைடும் ஈக்குவல் நமக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிடி, ட்ரையாங்கிள் ஏபிடி, AD ஈக்குவல் டு
BAB AD equal to AB. So, the triangle AD yu, AB equal arukku. Appa idhukku opposite la irukra angles eppadi irukum? Equal arukum. Appa angle 7 equal to angle 9. So, idhukku enna reason appadina side opposite to angles opposite to equal sides are equal. Angles opposite to equal sides are equal. So, இதையும் இங்கேயும் எழுதணும். ஓகேங்களா? So, இங்கேயும் எழுதணும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, angle opposite to equal sides are equal அப்படின்னு எழுதிக்கோங்க. So, இப்போ 7 9 equal அப்படின்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. 7 9 equal அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு லைனை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. எந்த ரெண்டு லைன் அப்படின்னா, இந்த லைனையும் இந்த லைனையும் கன்சிடர் பண்ணுங்க, ப்ளஸ் வந்து இந்த இதை கன்சிடர் பண்ணுங்க. இப்போ நமக்கு தெரியும், நமக்கு என்ன தெரியும், ஏடி பேரலல் டு பிசி. ஏடியும் பிசியும் பேரலல் லைன். ஏன்னா அது ரோம்பஸ்னால் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கும். இப்போ ஏடி பேரலல் டு பிசினா பிடி அப்படின்ற லைன் வந்து டிரான்ஸ்வர்சலாக இருக்கும். பிடின்ற லைன் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்வர்சல். பிடி வந்து டிரான்ஸ்வர்சல் அப்படின்னா அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல். அப்போ 8 9 ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி 7 10 ஈக்குவலாக இருக்கும். ஏன், என்ன ரீசன் அப்படின்னா, அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா 7 9 ஈக்குவலாக இருக்குது. ஆங்கிள் 7 ஆங்கிள் 9 ஈக்குவலாக இருக்குது. 9 8 ஈக்குவலாக இருக்குது. 7 10 ஈக்குவலாக இருக்குது. அப்போ எல்லா ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதில் எல்லா ஆங்கிளுமே ஈக்குவல் அப்படின்னா இதுவும் பைசெக்ட் ஆகுது, இதுவும் பைசெக்ட் ஆகுது. ஸோ தேர்ஃபோர் பிடி பைசெக்ட்ஸ் பி ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் டி. ஸோ ஆங்கிள் பிடின்ற லைன் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பிடின்ற டயகனல் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் பியையும் பைசெக்ட் பண்ணுது, ஆங்கிள் டியையும் பைசெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.